பி கே ரோசி வந்து கேரளாவில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு பெண்ணு தான். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த அம்மாவுக்கு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே சின்னதாக புள்ள இருக்கிற ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த வேலை செய்யும்போது இயல்பாகவே தங்கிட்ட இருக்கிற ஒரு கலையுடைய பண்பை வந்து அவங்க கண்டறிகிறாங்க. நல்லா ராகம் போட்டு பாடுறாங்க, ஓய்வு நேரங்களில் ஆடுறாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட பயங்கரமான ஒரு கலை திறமை இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முறையாக போயிட்டு நாடகம் கற்றுக்கிறாங்க. அப்போ நாடகம் கற்றுக்குன்னு அவங்க போகும்போதே வந்து அங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கிற மரபான ஆட்கள் வந்து எதிர்க்கிறாங்க. இன்னும் பொண்ணு வந்து நாடகம் கற்றுக்கிற, நீ வந்து அதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா கலை மீது இருக்கிற தாகத்தால் ரொம்ப முறையாக அந்த நாடகத்தை வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. தீர்ந்த ஒரு நடிகையாக வந்து அவங்க வந்து மிளறுறாங்க. அப்போ அங்கே பார்த்த ஒரு இயக்குனர் வந்து அவங்கள வந்து படம் நடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. ஸோ அது வந்து அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய கலாச்சார அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கதாபாத்திரத்தையும் ஆண் தான் வந்து ஏற்று நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு தான் இருந்தது. குறிப்பாக கேரளாவில் அது இன்னும் அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு பெண் எப்படி நடிக்கலாம், நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த துறையிலேயே சினிமா துறையிலேயே கிளம்புது. சினிமா துறையில் இருக்கிற ஆண்கள்லாம் தங்களுடைய வாய்ப்பு போகிறதுக்கான ஒரு முகாந்திரமாக பி கே ரோசியோட எழுச்சியை வந்து பார்க்குறாங்க. அவன் நடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரும் பி கே ரோசியும் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, நடிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி பி கே ரோசி வந்து அந்த விகிதகுமாரன் அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. படத்தில் நடித்த முடினா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்தை வந்து அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட திரையரங்களை போய் அந்த படத்தை போய் அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த படம் பொதுமக்களுடைய பார்வைக்கு வந்த உடனே ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்துது. அது என்னன்னா, என்னடா ஒரு தலித் பொண்ணு எப்படி இந்த பொண்ணு வந்து ஒரு நாயர் பொண்ணோட கேரக்டரில் நடிக்கலாம், இந்த படம் ஓடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் மிகப்பெரிய கலவரத்தை பண்ணுறாங்க. மிகப்பெரிய கலவரத்தை பண்ணி அது மட்டும் இல்லாமல் பி கே ரோசியோட வீட்டை வந்து எரிக்கிறாங்க. பி கே ரோசியை வந்து அங்கேருந்தே வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. இது வந்து சொல்லப்பட்ட வரலாறு. ஆனால் பி கே ரோசி நிகழ்த்தி முடித்தது என்பது ஒரு வரலாறு. குறிப்பாக கேரள சினிமாவில் முதல் கதாநாயகி என்கிற ஒரு அரசியல் அடையாளத்தோடு அவர் இன்னும் வரலாற்றால் நினைவு கூறப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பி கே ரோசியோடைய நினைவாக நம்ம இந்த ஃபெஸ்டிவல் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீலம் பண்பாட்டு மையத்துக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு மார்ஜினலைஸ்ட் பர்ஸ்பெக்ட்லேருந்து வர ஒரு பர்ஃபார்மரோடைய பேரில் நடத்துறது வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம தேர்ந்தெடுத்த படங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு படங்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது சிறப்பு விருந்தினரை அழைக்க போகிறோம். அவரை பற்றி சொல்லணும்னா, தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு கிராமம் என்பது என்னவாக சித்தரிக்கப்பட்டதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கிராமம் என்பது ரொம்ப அழகியலானது, அது ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. விவசாயிகள் அப்புறம் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ரொமான்டிசேஷனுக்குள்ளேயே இருந்த அந்த கிராமத்தை, அதனுடைய அச்சு அசலான சாதிய முகத்தை காட்டி தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை துவங்கினவர். சாய்ராட்டுன்னு இந்திய சினிமாவே கொண்டாடின ஒரு திரைப்படத்துடைய கருவை பல ஆண்டுகளுக்கு முன்னாவே தமிழ் சினிமாவில் எடுத்தவர். தன்னுடைய எல்லா படங்களையும் விளிம்புநிலை மனிதனைத்தான் கதாநாயக வைத்தேன் அப்படின்னு என பிரகடனப்படுத்தி கொண்டவர். தமிழ் சினிமாவின் ஒரு சாதி எதிர்ப்பு திரைப்படத்தின் முதல் அலைகளில் ஒருவராக இருந்தவர் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த திரைப்படங்களை திரையிட்டு ஒரு மாபெரும் விழாவாக நடத்திட்டு இருக்கிற இயக்குனர் என் இனிய நண்பர் பா. ரஞ்சித் அவர்களுக்கும் நீலம் பண்பாட்டு குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து நல்லுறவங்களுக்கும் என் மனதார வாழ்த்துகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியாதது கிடையாது, பா. ரஞ்சித்துக்கு முன்னாடி இருக்கிற சினிமா வேற, அவர் வருகைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அதிர்வோட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோட கலாபூர்வமான ஒரு அழுத்தமான பதிவுகளோடு அவருடைய எடுத்துக்கிற படங்களை அனைத்துமே இந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறத நான் ஒத்துக்கணும். அது அழகியலையும் அந்த மனிதர்களுடைய அந்த உணர்வுகளையும் அவர் மட்டுமே இயக்கி அதோடு நிறுத்திக்காமல் தயாரிப்பாளராகி அருமையான படங்களை பரியரும் பெருமாள்லேருந்து
இப்போ ரிலீஸ் ஆன ஜேபிபி முடிய அனைத்து படங்களையும் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து அந்த புது இயக்குனர்களை அந்த புது ரத்தம் புது அந்த பாய்ச்சியிருக்காரு. அதுக்காக அவரை நாம் வாழ்த்துவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். இதோடு மட்டும் நிற்காமல் ஒரு இதை ஒரு இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டது அவருடைய அந்த நேர்மையை பறைசாற்றுது. இந்த சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாலேயே விடணும் அப்படிங்கிறது வந்து அந்த என்ன அர்த்தத்தில் அவங்க சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் சம்பாதிக்கணும், அதில் வந்து நடிகனாகணும், அதில் வந்து வாரிசுகளை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் பதிவாக அவர் முதல்ல துவக்கின அந்த லைப்ரரி, அது மிக மிக முக்கியமானது. எந்த இயக்குனருக்கும் தோன்றாத ஒரு விஷயம். அதுக்காக வந்து அவர் வந்து நிறைய வந்து தன் நண்பர்கள்ட்ட வந்து நீங்கள் உங்கள் புத்தகங்கள் கொடுங்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டார், என்கிட்டையும் கேட்டார். நான் ரொம்ப பெருமையோடு நான் கொடுத்தேன் நான் அந்த இதுக்கு. அப்படி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை, வெறும் படங்களை வந்து இயக்குறதோடு நிப்பாட்டாமல் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது, வரும் சந்ததியருக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்கறது, அது வந்து லைப்ரரி மூலமாகவும் இந்த வானம் நிகழ்ச்சி மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு கலாபூர்வமான சேவையை அவர் செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறதுல நாம் வந்து ரொம்ப பெருமைப்படணும். இதில் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வாசுகி பாஸ்கர் அவர்கள் வந்து 6th அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பாட்டிஃபைல வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நீங்கள் தயவு செஞ்சு அதை நீங்கள் கேட்கணும். நான் கேட்டேன் நான். அது அந்த மாதிரியான ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு மனிதர்களை வந்து இது உள்ள வச்சு ஒரு திங்க் டேங்க் மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான விஷயங்களை அனாசியமாக லெஃப்ட் ஹேண்டில் செஞ்சுட்டு வர்றாரு ரஞ்சித். எனக்கு ரொம்ப அதான் அது ரொம்ப, ஆனால் என்ன கஷ்டம் இருக்கும் அதில் எவ்வளவு ரொம்ப பிரச்சனைகளை வரும். அவர் நிறையா பிரச்சனைகளை வந்து கோர்ட்டில் நிறையா வந்து அவர்களுக்கு ஒரு தொந்தரவு ஏகப்பட்டது இருக்கும். இதில் படமும் பண்ணிக்கிட்டு தயாரிப்புகளையும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த பண நோக்கமே இல்லாமல் சினிமாவில் சம்பாதிக்கிற காசை இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இந்த ஒரு கலை பண்பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாருங்கிறது வந்து உண்மையிலே எல்லாரும் கைதட்டி பாராட்டணும். உண்மையிலே நான் மேடை நாகரிகத்துக்காக என்னை அழைச்சி தோங்க சொல்கிறதுக்காகலாம் நான் அந்த மாதிரி சம்பிரதாயமெல்லாம் பேசலை. நான் உண்மையிலே வந்து இவருடைய படம் மட்டும் இல்லை, இவர்களுடைய தயாரிப்பில் இருந்த படங்கள் அனைத்துமே எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குங்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடையை கொடுத்துருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது சாதாரணமானது கிடையாது. இப்போது அந்த அவரை வந்து இத்தனை உள்ளங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது அவருடைய ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மனிதாபமான ஒரு நல்ல நோக்கோடு செயல்படுற அவருடைய பங்கு தான். அவர் கோபக்காரரு, அவருடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து நல்லவனுக்கு தான் கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே அந்த 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 மாதிரியான அந்த இதுதான். அந்த கோபத்துக்கு வந்து அர்த்தம் இருக்குது, அந்த கோபத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலி இருக்குது. அதை வந்து அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக வந்து அவர் வந்து பேசுறது, மிகப்பெரிய ஆளுமைகளையும் கபாலி காளான்னு வந்து அவர் சித்தரித்தது, இது எல்லாமே வந்து அதான் சொல்கிறேனே, இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த விஷயம் வந்து யாராலையும் பண்ண முடியாது. அதை பண்ணிக்கிட்டு இருக்கிற ரஞ்சித் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப
திருப்தியாகவும் இருக்கு. நான் வந்து இந்த 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 பண்பாட்டு இயக்கத்தில் இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். எந்த வேலையினாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த படங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொது ஒரு வெளியே உருவாகி இருக்கிற அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பட விழாவை துவக்கி வைக்க நான் பெருமைப்படுகிறேன், துவக்கியும் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.